இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாகேந்திரனுக்கு கருணை காட்டுவீர், சிங்கப்பூர் அதிபருக்கு பேரரசர் கடிதம். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் மலேசியரான நாகேந்திரன் தர்மலிங்கத்திற்கு கருணை காட்டும்படி சிங்கப்பூர் அதிபர் ஹலீமா யாக்கோபிற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் கடிதம் எழுதியுள்ளார் என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாகேந்திரனுக்கு உதவுவதற்காக எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டோம். வெளியுறவு அமைச்சர் மற்றும் பிரதமரை தவிர்த்து இறுதியாக பேரரசரை கூட நாகேந்திரனுக்காக தூக்கு தண்டனையை குறைக்கும்படி சிங்கப்பூர் அதிபருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கமாருடின் ஜாஃபர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டிசம்பர் 18 சரவாக் தேர்தல். சரவாக் மாநில தேர்தல் அடுத்த மாதம் டிசம்பர் 18 தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 6 தேதி வேட்பாளர் நியமன நாளாகவும் டிசம்பர் 14 தேதி முன்கூட்டியே வாக்களிப்பதற்கான நாளாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய தலைவர் அப்துல் கனி சாலே தெரிவித்தார். சரவாக் மாநில தேர்தலின் பரப்புரை நடவடிக்கைகளுக்கு 12 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்தேர்தலில் வாக்களிக்க 12,52,014 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 47 பேர் கோவிட் தொற்றினால் மரணம். கோவிட் தொற்றினால் நேற்று நாட்டில் மட்டும் 24 மரணங்கள் பதிவாகின. இந்த எண்ணிக்கையில் 10 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஆவர். இவ்வேளையில் நேற்று வரையில் நாட்டில் இன்னும் 68,625 பேர் கோவிட் தொற்றுக்காக இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. நிலையற்ற வானிலை விளைச்சல்கள் சேதம், காய்கறி விலை உயர்வு. மழையின் காரணமாக பகாங் கேமரன் மலையில் விவசாய விளைச்சல்கள் சேதமடைந்திருப்பதால் சந்தையில் காய்கறி விநியோகம் குறைந்துள்ளது. அத்துடன் வெளிநாடுகளில் கடும் குளிர்காலம் ஏற்பட்டுள்ளதால் காய்கறி இறக்குமதியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பினாங்கு உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சின் இயக்குநர் முகமது ரிட்வான் அப்கஃபார் தெரிவித்தார். முன்னதாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கடந்த 2 வாரங்களாக காய்கறிகளின் விலை 200 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கிறது. என்னை பற்றியே பேசுகிறார் லிம் கெட்சியாங், டேட்டிங் செல்ல விருப்பமா? மலாக்கா மாநில தேர்தல் முடிவின் எதிரொலியால் டத்தோஸ்டின் நஜீப் மலேசியாவின் 10th பிரதமராக கூடும் என டிஏபியின் மூத்த தலைவர் லிம் கெட்சியாங்கின் சமூக வலைதள பதிவிற்கு வேடிக்கையாக பதில் அளித்திருக்கின்றார் நஜீப். அந்த பதிவின் கீழ் அண்மைய காலமாக எனது பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆதலால் உண்ண முடியவில்லையா, என்னுடன் டேட்டிங் செல்ல விரும்புகிறீர்களா என நஜீப் பதிவிட்டிருப்பது வலைதளவாசிகளின் கவனத்தை பெற்றுள்ளது. பெர்சே மேலும் ஒரு பேரணிக்கு தயாராகிறது. நேர்மையற்ற ஊழல் நிறைந்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நாட்டில் புதிதாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறலாம் என பெர்சேவின் முன்னாள் இணைத் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கோடி காட்டியுள்ளார். நல்ல தலைவர்கள் வேண்டும் என மக்கள் கோருவதற்கான காலம் நெருங்கிவிட்டதாக அவர் கூறினார். பெர்சே அமைப்பின் 15th நிறைவு ஆண்டு நிகழ்ச்சியின் போது அவர் அதனை தெரிவித்தார். பெர்சே ஊழலுக்கு எதிராகவும் தேர்தல் சீரமைப்புகளை கோரியும் இதுவரை 5 முறை பேரளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். செதார் காப்புறுதி இல்லாத வாகனங்களுக்கு எதிராக சோதனை. வாகன காப்புறுதியை வைத்திருக்காத வாகன மூட்டிகளுக்கு எதிராக இன்று முதல் JPJ சாலை போக்குவரத்து துறை நாடு முழுவதும் ஒப்செதார் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. குறிப்பிட்ட இடங்களில் சாலை தடுப்புகளை ஏற்படுத்தி அந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என JPJ தலைமை இயக்குநர் ஜைலானி ஆஷிம் தெரிவித்தார். வாகன காப்புறுத்தி வைத்திருக்காத வாகன மூட்டிகளுக்கு எதிராக 1000 ரிங்கிட்டிற்கு மேற்போகாத அபராதமும் 12 மாதங்களுக்கு வாகன மூட்டும் அனுமதியையும் முடக்க முடியும் என அவர் ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டார். தொழுகைக்கு நிற்கவில்லை, விரைவு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை. முஸ்லிம்களின் காலை தொழுகைக்காக நிற்காமலும்
ஓய்வெடுக்கும் மையத்தில் பயணிகளை விட்டு சென்றதாகவும் சனி எக்ஸ்பிரஸ் விரைவு பேருந்து நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போதைக்கு அவருக்கு ஓட்டுநர் பணி வழங்கப்படவில்லை என்றும் உள் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. கோலாலம்பூர் டிபிஎஸ் பேருந்து முனையத்தில் இருந்து தெரங்கானு ஜெர்தி செல்லும் பயணத்தின் போது ஓட்டுநர் முஸ்லிம்களின் கட்டாய கடமைகளில் ஒன்றான தொழுகைக்காக நிற்காததோடு பயணிகளையும் விட்டு சென்றதாக பயணி ஒருவர் செய்திருந்த புகாரை அடுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளை மதிக்க சனுசிக்கு கற்றுத்தரவும் ஆர் எஸ் என் ராயர். பாஸ் கட்சியின் தலைவர்கள் குறிப்பாக கேடா மாநில மெந்திரி பசார் நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ள கற்றுத்தரும்படி ஒற்றுமை அமைச்சரை டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் மக்களவையில் கேட்டுக்கொண்டார். மந்திரி பசார் முகமது சனுசி அண்மையில் கெடாவில் 4D 4 இலக்க கடைகளுக்கு தடை விதிக்கப்படும் என கூறியிருந்தார். கடந்த ஜனவரியில் கோவிடை சுட்டிக்காட்டி அம்மாநிலத்தில் தைப்பூச விடுமுறையையும் ரத்து செய்தார். அத்துடன் கோவிடால் உயிரிழந்தவர்களின் உடல்களை வைப்பதற்கு போதுமான குளிர்சாதன வசதி கொண்ட கொள்கலன் இருப்பதாகவும் ஆர்வமுள்ளவர்கள் பெயர் கொடுக்கலாம் எனவும் கூறியிருந்தார். அவரது அந்த செயல்களும் பேச்சுகளும் பல தரப்பட்ட மக்களின் கண்டனத்திற்கு ஆளாகியிருந்தது. இபிஎஃப்இன் அனைத்து தொகைகளும் 1வது கணக்கில் வரவு வைக்கப்படும். வயதான காலத்தில் இபிஎஃப் சந்தாதாரர்கள் போதுமான சேமிப்பு தொகையை கொண்டிருப்பதற்காக அவர்களது அனைத்து சந்தா தொகையும் இபிஎஃப்இன் 1வது கணக்கில் வரவு வைக்கப்படும். சந்தாதாரர்களின் சேமிப்பு தொகையை அதிகரிக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிதித்துறை துணை அமைச்சர் முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்தார். அரசாங்கம் அறிவித்த ஊக்குவிப்பு சலுகையாக ஐலஸ்தாரி, ஐசினார், ஐசிட்ரா ஆகிய திட்டங்களின் மூலம் இபிஎஃப் சந்தாதாரர்கள் கோவிட் நெருக்கடியின் போது இபிஎஃப் பணத்தை மீட்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அரசாங்கம் அறிவித்த அந்த சலுகை திட்டத்தின் கீழ் 101 பில்லியன் ரிங்கிட்டை இபிஎஃப் சந்தாதாரர்கள் மீட்டுள்ளனர் என முகமது ஷஹார் அப்துல்லா கூறினார். மீட்கப்பட்ட சேமிப்பு தொகைக்கு ஈடான தொகை ஒருவரது இபிஎஃப் கணக்கில் கிடைக்கும் வரை புதிதாக வெட்டப்படும் சந்தா தொகை அனைத்தும் இபிஎஃப்இன் 1வது கணக்கில் வரவு வைக்கப்படும் என முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்தார். அதன் பிறகு வழக்கம் போல சந்தா தொகையின் 70 விழுக்காடு முதல் கணக்கிலும் மற்றொரு 30 விழுக்காடு 2வது கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என அவர் மக்களவையில் தெரிவித்தார். 97.5 விழுக்காடு ஆசிரியர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டது. அக்டோபர் 31 தேதி வரை நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் 97.5 விழுக்காட்டினருக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 99.04 விழுக்காடு ஆசிரியர்கள் ஒரு தடுப்பூசியை மட்டுமே போட்டுக் கொண்டிருப்பதாக கல்வித்துறை துணை அமைச்சர் டாக்டர் மஹான் சூங் தெரிவித்தார். தடுப்பூசி போட்டுக் கொள்ள மறுத்த ஆசிரியர்களுக்கு எதிராக பொது சேவைத்துறையின் உத்தரவுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். தொடர்ந்து 2வது நாளாக 5000 தாண்டிய கோவிட் தொற்று. நாட்டில் தொடர்ச்சியாக 2வது நாளாக கோவிட் தொற்று எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5755 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதன் மூலம் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,835 அதிகரித்துள்ளது. காரை இழுக்க வந்தவர்களுடன் கைகலப்பு காணொலி வைரல், 7 பேர் கைது. 2 கும்பல்களுக்கு இடையே நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தவாவ் டசல் பார்க் பீச்சுக்கு அருகே அந்த கைகலப்பு நிகழ்ந்ததாக தவாவ் ஓசிபிடி துணை கமிஷனர் பீட்டர் உம்புவாஸ் கூறினார். வாகனங்களை இழுக்க வந்த கும்பலுக்கு வாகன உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்களை கொண்ட கும்பலுக்கும் இடையே அந்த கைகலப்பு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த தகராறில் ஏற்பட்ட 8வது சந்தேக பெயர் வழியான 35 வயதுடைய ஜுஹைதீன் பாபா தலைமறைவாக இருந்து வருவதால் அவர் தேடப்பட்டு வருவதாக பீட்டர் உம்புவாஸ் கூறினார்.
விமானத்தில் தமிழில் அறிவிப்பு. உள்ளூர் விமானத்தில் பயண தகவல்களை தெளிவான தமிழில் அறிவித்த இந்திய விமானி ஒருவரின் செயல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. ஏர் ஏசியாவை சேர்ந்த சிவசங்கர் எனும் அந்த விமானி லங்காவியில் இருந்து ஜொகூர் பாருக்கு செல்லும் பயணத்தின் போது தமது தாய்மொழியில் அறிவிப்பு செய்த அந்த விமானியின் செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. வான்வழி சிங்கப்பூருக்குள் நுழைய 4000-க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு அனுமதி. சிங்கப்பூர் மலேசியா இடையிலான வான்வழி சிறப்பு பயண திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் நேற்று முன்தினம் திறக்கப்பட்டு முதல் 14 மணி நேரத்தில் 4000-க்கும் மேற்பட்டோரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. திங்கட்கிழமை நள்ளிரவு வரையில் மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்குள் நுழைய 4124 பேருக்கு தடுப்பூசி போட்டவர்களுக்கான சிறப்பு பயண அனுமதிகள் வழங்கப்பட்டன என சிங்கப்பூர் வான் போக்குவரத்து தரப்பு தெரிவித்தது. அந்த பயண அனுமதியை பெற்ற மலேசிய பயணிகள் நவம்பர் 29 காலை 10 மணி முதல் தனிமைப்படுத்தல் இன்றி சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அந்த அனுமதியை பெற்றவர்கள் 1792 பேர் சிங்கப்பூருக்கு குறுகிய கால பயணம் மேற்கொள்பவர்கள், 2332 பேர் நீண்ட கால அடிப்படையிலான பயண அனுமதியை வைத்திருப்பவர்கள். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கான சிறப்பு பயண அனுமதியை பெறுவதற்காக கடந்த திங்கட்கிழமை சேஃப் டிராவல் அகப்பக்கம் திறக்கப்பட்டது. தொடக்கத்தில் அதிகமானோர் அந்த அகப்பக்க சேவையை பயன்படுத்துவர் என குடிநுழைவுத்துறையினர் எதிர்பார்த்திருந்தும் அந்த அகப்பக்கத்தை அளவுக்கு அதிகமானோர் வலம் வந்ததை அடுத்து தொடங்கி அன்றே செயலிழந்தது குறிப்பிடத்தக்கதாகும். நாடாளுமன்ற உறுப்பினரிடம் போலீஸ் விசாரணையா? கடுமையாக கருதுகிறேன், அசார் ஹருண். மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சு சுதந்திரம் காக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என நாடாளுமன்ற சபாநாயகர் அசார் ஹருண் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை போலீஸ் தரப்போ அல்லது பிற தரப்போ விசாரிப்பதை நான் கடுமையாக கருதுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த அவர்களுக்கு முழு சுதந்திரமும் இருக்கிறது. இது குறித்து தான் போலீசிடம் பேச உள்ளதாகவும் அசார் ஹருண் குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று வாரிசான் கட்சியை சேர்ந்த செபாங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜிஸ் ஜமான் சபா மாநில மக்கள் மலேசியாவில் இருந்து பிரிந்து செல்ல விரும்புவதாக கூறியிருந்தார். அது குறித்து நேற்று போலீஸ் அவரிடம் விசாரணை நடத்தியிருந்தது. இந்த விவரத்தை லிம் குவாங் யங் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பியிருந்தார். போலீசாரின் இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினரை மிரட்டும் ஒரு செயலாக தான் கருதுவதாக லிம் குவாங் யங் தெரிவித்தார். சபா மலேசியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் சபா மக்களிடையே பரவலாக இருந்து வருவதாகத்தான் அஜீஸ் கூறியிருந்தார். சபா வெளியேற வேண்டும் என்பது அஜீஸின் நோக்கம் அல்ல. எனவே போலீஸ் இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றால் சபாநாயகரின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என கூறிய லிம் குவாங் யங் போலீசாரின் நடவடிக்கை நியாயமானது அல்ல எனவும் குறிப்பிட்டார்.